ஒரு புது முகத்தை கொடுத்த ஒரு மனிதன் பாரதி எப்படி கவிதைக்கு கொடுத்தாரோ அதே போல பாரதியை போலவே அதே மனதோடையும் அதே ஒரு ஆகுதியோடையும் இருந்த ஒருத்தர் தான். ஒரு சாதாரண பாரதியை போலவே பத்திரிகையாளராக இருந்த, பாரதியை போலவே சென்னையில சுத்தி அலைந்த, இன்னும் சொல்ல போனா பாரதியை போலவே கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் நம்பிய ஒரு மனிதன் தான் புதுமித்தன். புதுமித்தனுடைய வேலையெல்லாம் என்னன்னா சம்பளம் வாங்கிட்டு வந்து சாலை ஓரத்தில் கூட புத்தக கடைக்காரங்க கொடுத்துட்டு அங்கே இருக்கிற புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டார். 25 ரூபா தான் பாக்கெட்டில் வச்சுக்கிறார். புத்தகம் படிக்கிறது புத்தகத்தினுடைய ஒரு எழுத்தாளன் சர்வதேச இலக்கியங்களை எல்லாவற்றையும் தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தி ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காருன்னா புதுமைப்பித்தன் தான் போட்டுருக்காங்க. புதுமைப்பித்தன் மொழிபெயர்த்த உலக சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வருது. அதில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை எல்லாத்தையும் இன்னைக்கு நான் படிக்கும்போது தெரியுது, இவர்களை இப்போ நான் தேடி படிப்பதுக்கே கஷ்டம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு எப்படி இந்த புத்தகங்கள் கிடைச்சது, எங்கே படித்தாரு, எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணார், இதை எப்படி வெளியிட்டாரு, எப்படி படித்தாங்க, அப்போ அவர் ஏன் இந்த தமிழினுடைய தரத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறாரு. நானும் ஒரு கதை எழுதுவேன், என் கதையை நல்லா இருக்கு, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பாராட்டு கொடுங்கன்னு கேட்காத ஒரு மனிதனாக ஏன் இருக்கிறேன். புதுமைப்பித்தனுடைய கதை கல்கி இதழில் வெளிவரும்போது கல்கி இதழினுடைய அட்டை படத்தில் சிதம்பர சுப்பிரமணியனுடைய கதை தான் வந்திருந்தது. 14வது பக்கத்தில் தான் புதுமைப்பித்தனுடைய கதை வந்திருக்கு. அப்போ ஒரு ஸ்டார் ரைட்டரும் கிடையாது, ஆனால் அவருடைய சிந்தனை உலக தழுவியவராக இருந்தது. சம காலத்தில் நடந்த எல்லா படைப்புகளையும் பார்த்தாரு. தமிழினுடைய சிறுகதையில மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் அவர் தான். இன்னைக்கும் கூட அவர் தொட்ட உயரங்களை பலரும் தொடல அப்படின்னு சொல்லுவேன். வெவ்வேறு விதமான கதை எழுத்துக்களை அறிமுகப்படுத்திருக்காரு. நமக்கு ஷார்ட் ஸ்டோரியும் சொல்லக்கூடிய இந்த சிறுகதையில உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் சிலரை எடுத்துக்கோங்க, அவர்கள் எவருக்குமே குறையாத ஒரு எழுத்தாளர் தான். நீங்க தமிழ் வழியாக படித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடப்புத்தகத்துல துணை பாடத்துல கண்டிப்பா ஒரு புதுமைப்பித்தன், அதுதான் அவர் எழுதின மிக மோசமான கதை. அந்த கதையை உங்களுக்கு பாடமாக வச்சுருப்பாங்க. அதனால அந்த கதையை படித்த உடனே நான் முடிப்பிடிப்போம், இவரை இனிமேல் வாழ்ந்து. எனக்கே அது போல சில சம்பவம் நடந்தது. என்னுடைய புத்தகம் என்ற ஒரு கல்லூரியில பாடமா வச்சாங்க. அந்த கல்லூரி கூட்டும் போது வரமாட்டேன்னு சொன்னேன். அவர்கள் பாடமா படிச்சிருக்காங்க, என் மேல கோவத்து திறப்பாங்க, இவரால் அந்த மாதிரி போச்சு அப்படின்னு. அப்ப வேண்டாம் அப்படின்னா பாடமாக வைக்கப்படுவது நல்லது அல்ல கெட்டது. ஏன்னா பல நேரங்களில் மாணவர்களை அதை நடத்தாமலே கேள்வி வைப்பார்கள், படிக்க சொல்லுவாங்க, அவர்கள் சுதந்திரமாக எழுத முடியாது. புதுமைப்பித்தனுக்கும் அப்படிதான் இருந்தது. அவருடைய நல்ல கதைகள் நமக்கு பாடமாக இருக்கப்படாது. ஆனால் அவர் நல்ல கதாசிரியர் நல்லா எழுதினாருங்கிறது அல்ல, அவர் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார், எதை எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், அதில் அவரோட வல்லமை என்ன, அதுக்கான ஒரு மொழியை பயன்படுத்துகிற விதம் என்ன, தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மொழியை தங்கத்தை உருக்குவது போல உருக்கி நீங்கள் எதையும் செய்யலாம். இந்த தங்கத்துக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, நீங்க எந்த அணிகலன் செய்வதாக இருந்தாலும் உருக்கிட்டீங்கன்னா அதை விதவிதமா செய்யலாம். இந்த மொழி அப்படி ஒரு தங்கத்தை போல அணிகலன் செய்வதற்கு ஏற்ற மொழி. எல்லா வடிவத்திலையும் நீங்க அதை வளைக்கலாம். அப்படி வளைத்த விதமா போகுது. அவருடைய மொழியை அவர் கையாளுகிற விதம் ஒரு தவளை தாவி போவது போல இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்படி கூட சொல்ல மாட்டேன், மழை பெய்வது போல இருக்கு சில சமயங்கள்ல, சில சமயங்கள்ல ஒரு வானவில்லை பார்க்கறது போல ஒரு ஆச்சரியமா இருக்கு, சில சமயங்களில் பறவையை வந்து ஒரு கிளையில உட்காந்துருக்க மாதிரி, கிளையில உட்காந்துருக்க மாதிரி கால் மட்டும்தான் இருக்கும், ஆனால் பறவை பறந்துகிட்டே இருக்கும். அப்படி வெவ்வேறு விதமான ஒரு எழுத்து மொழியை அவர் கையாடுறார். அதெல்லாமே அவருக்கு இருந்த தனித்திறன், இந்த மொழியினுடைய சிறப்பு எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். அது என்ன வாழ்க்கையை பார்த்தார், எனக்கு அவருடைய மிகச்சிறந்த கதைக்கு தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதை அப்படின்னு நம்ம கதையை சொல்லுவேன். காதல் கதைன்னு நம்ம சொன்ன உடனே 20 வயசு பையனும் 20 வயசு பொண்ணும் வந்துடுறாங்க. அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பத்திய தான் செல்லமான் கதை. அவங்க யாரு, சென்னையில வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு வயதானவர்கள். அவர்களுக்கு ஊர்ல பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன கடையில வேலை பார்க்கறாரு. அந்த அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு நோயாளியான அம்மா. அவங்களுக்கு அப்பப்போ மூச்சு திணறல் வந்துடும், ஏன்னா அவங்களுக்கு சுவாச ஒவ்வாமை இருக்கு. அதனால அவர்களால் மூச்சு திணறுவாங்க, அவங்களுக்கு மருந்து பார்க்கணும். இந்த கதை அப்படிதான் தொடங்குது. அந்த அவர் வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஆள் வந்து அவர் மனைவி மயங்கி கிடக்கிறத பார்க்குறார். அவங்கள எழுப்புல எழுப்பி அவங்களுக்கு காஃபி கருங்காஃபி தான் குடிக்கிறாங்க, குடிக்கிறார். அந்த அம்மா குடிக்கிறாங்க, முடிச்சுட்டு அந்த அம்மா நினைச்சிடறா தனக்கு காஃபி போட்டு கொடுத்து தன்னை முழிக்க வைத்தது தன்னுடைய அம்மான்னு நினைச்சிக்கிறான், கணவன் நினைக்க மாட்டேங்க. அதனால அவள்கிட்ட சொல்றா, அம்மா பாத்தியா இப்படி ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டேன், அவன் மோசமான ஆட்சி, என்னை கொண்டு வந்து எழுதி பாடாம படுத்துறான்னு அவர்கிட்டயே சொல்றான்.
அவர் கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, அம்மாவை போலவே நடிக்கிறாரு, என்னம்மா செய்ய இல்லாத விடுனாங்க, இருக்கிற அளவுக்கு தானே செய்ய முடியும் உனக்கு அப்படின்னு நடிக்கிறாரு. நடித்து அந்த பெண்ணை தேர்ந்துகிறார். சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவளுக்கு நினைவு திரும்பியது, எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதாமா வந்தேன் அப்படின்னு, நான் காப்பி கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா நானே பாத்துக்கிறேன். புதுமைப்பித்தன் எழுதுறாரு, சில நேரங்களில் நாம் நடிப்புக்காகவாது இன்னொருவரை ஆறுதல் படுத்துவதற்காக அவர்களுடைய தாயாக, மனைவியாக, கணவனாக, பிள்ளையாக நடிக்க வேண்டியது தானே இருக்கு. கணவன் மனைவியில எல்லா நேரங்களும் அவன் கணவன் கணவியாகவும் மனைவி மனைவியாகவும் இருக்க முடியாது. சில சில நேரங்களில் கணவன் வந்து மனைவி தாயாகவும் மனைவி கணவன் தாயாகவும் இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த கணவனும் மனைவி சொல்றாங்க, நம்ம வந்து ஊருக்கு போகலாமா பொங்கலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் போக மாட்டாங்க, ஆனால் பேசுறது ஒரு சுகம். எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, ஊரை பத்தி பேசிட்டே இருக்கிறது ஒரு சுகம். ஒரு வந்து அதே ஊருக்கார பார்த்து அப்படியா நீங்களா அப்படின்னு, ஊர்ல போனீங்கன்னா அவரை பார்க்கவே மாட்டாங்க. நான் வெளியூருக்கு போயிட்டேன், என் மதுரையா மாப்பிள வா மாப்பிள அப்படின்னு ஒரு இணக்கம் வந்தது. ஆனா வெளியூருக்கு போயிட்டாலும் நீங்க அந்த இணக்கம் உள்ளூர்ல வந்து அவன் மதுரையில அவனை வாழ்நாளே தெரிவிப்பாங்க. அப்ப ஊரு அதை பத்தி பேசிக் கொண்டிருப்பதை புதுமைப்பித்தன் சொல்றாரு, அது ஒரு போதை. ஆனால் அது வாழ்க்கைக்கு தேவையானதான், வேற வழியில போக முடியாது. ஒரு போனா நமக்கு அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஒரு மனிதன் ஊரை பத்தி பேசிக்கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்க, அது உண்மையில ஒரு பெரிய மருந்து. நாம் ஒரு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு மனிதனை ஊரை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு ஆறுதல் இருக்கு. இங்கதான் பக்கத்துல எங்க ஊருக்கார் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆனால் அவர் இருப்பது நமக்கு ஏதோ துணை போல தோணும். அப்ப நாம நம்மளுடைய ஊரை, ஊர் சார்ந்த மனிதர்களை நம்மளோட போதையை போல பேசிக்கிட்டே தோன்றது அந்த கதையில எழுதுறாரு. அந்த அம்மா அவரு அவங்க ரெண்டு பேருடைய ஒரு நாள் எப்படி கழிந்து அந்த நாளில் அவங்க எப்படி இறந்து போறாங்கிற பிரச்சனைதான் அந்த கதை. ஒரு துயரமான ஒரு கதை. அந்த கதையை சொல்லுகிற விதத்தில் புதுமைப்பித்தன் ஒரு அழகான ஒரு பட்டு துணியில வந்து நம்ம ஒரு ஹேண்ட்ல எம்ப்ராய்டரி பண்றது போல மெதுவா சொற்களை போட்டு 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 கதை முடியும் போது நமக்கு தெரியுது, ஒரு கணவன் மனைவி மனைவி இறந்து போயிட்டாங்க. அவரோட உடலை வச்சுட்டு கணவன் வந்து இப்ப தனியா இருக்க போறான், யார் வரப்போறா, யார் உதவி செய்ய போறா, இந்த நகரத்துல இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க வாழ்கிற வரைக்கும் இந்த நகரத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், யாராவது இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வருவாங்க, யார் கேட்பாங்க, என்ன உதவி செய்வாங்க, உங்களோட உறவினர்கள் யாரு, ஏன் ஊர் ஊர் ஊர்னு மனிதர்கள் பிடிக்கிறாங்கன்னா உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் வருவாங்க, நிற்பாங்க, உதவி செய்வாங்க. அது காலங்காலமாக நடக்கிறது. நகரத்தினுடைய பெரிய விஷயமே நகரத்துல உங்களுக்கான மனிதர்கள் குறையும், நம்ம எல்லோருக்குமான மனிதர்கள் குறையுது. நாம எவ்வளவு பேரை சம்பாதிக்கிறோம், அலுவலகத்துல ஒரு ரெண்டு பேரை தெரியும், வீடு பக்கத்துல ரெண்டு பேரை தெரியும், அந்த வீதியில ரெண்டு பேரை தெரியும், அதிகபட்சம் பத்து பேரை சம்பாதிச்சிருக்கோம். நான் ஊர்ல அப்படி இல்லையே, ஊர்ல வந்து நிறைய பேரை சம்பாதிக்கிறோம். இங்கேயும் நிறைய பேரை நம்ம சம்பாதிக்க முடியும். ஏன் சம்பாதிக்கலன்னா, நாம நினைக்கிறோம் எதுக்கெல்லாம் தேவையில்லையே, அவர்களுக்கு நாம் தேவையில்லை, நமக்கு அவர்களுக்கு தேவையில்லை, நம்முடைய வீட்டுக்கும் அவர்களுக்கு வீட்டுக்கும் ஒரு சுவர் இருந்தா கூட அவர் பக்கம் எங்களுக்கு நமக்கு தெரியாது. அப்ப நல்லா தெரியுது ஒரு கதையோ இலக்கியமோ அது கதையாக இலக்கியமாக எழுதப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா, மனிதர்களுக்குள்ள உறவு வேணும், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும், குறிப்பாக முதுமையை சந்திக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அரவணைப்பு கொள்ளவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செலுத்தவும் வேண்டியிருக்கிறத சொல்றதுதானே ஒரு கதை இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு கதையை படிக்க அல்லது அதை தெரிந்து கொள்ளும் போது பெருமனா யாராவது சொல்லி கேட்டப்பட போது என்னன்னா, உங்க மனசுல அந்த கதை நின்றோம், எங்கேயாவது ஒரு ரெண்டு முதியவர்கள் போறதை பார்த்தீங்கன்னா அப்போ உங்க மனசுல அது போனோம், உங்களுக்கு செல்லமாகவும் பிரம்மனாயம் போல போறாங்க. ஒரு இலக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையை பார்க்க கற்றுக் கொடுக்கிறது, வாழ்வினுடைய நுண்மைகளை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறது, வாழ்வை கண்டு அதிசயிக்கவும் வாழ்வினுடைய நிறைய நுட்பங்களை சொல்லவும் கொடுக்கணும். இது வாழ்க்கையில நமக்கு நேரடியாக கிடைச்சிருமே, கிடைச்சிடும் எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும் அது உங்க நண்பருக்கு சொல்ல மாட்டீங்க, உங்க நண்பருக்கு கிடைக்கும் உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. எதையெல்லாம் இலக்கியம் பதிவு செய்ய விரும்புகிறது அப்படின்னா, உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய மொழியினுடைய நினைவுகள், உங்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் இலக்கியம் பதிவு பண்ண நினைக்கிறேன். அது வெறுமனாக அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த அன்னைக்கு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாறாக உங்களை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகளை எழுத்தினுடையாக செய்ய முடியுமாங்கிறது தான் புதுமைப்பித்தனுடைய மகத்தான கதைகள். அதுல ஒரு கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இருக்காங்க. அந்த கதை எல்லாம் நிறைய குறும்படமாக எடுத்துக்கிறாங்க, நாடகமாக போட்டுருக்கிறாங்க, புகழ்பெற்ற கதை. கடவுள் ஒரு மனுஷனை சந்திச்சா என்ன ஆகும், எல்லாருக்கும் எப்பவும் தோன்றது ஒரு கேள்வி, கடவுள் வந்தா என்ன இருக்கும், முதல்ல கேட்போம் நீங்க கடவுள் தானா, ஏன்னா நமக்கு தேவை ஐடி கார்டு.
நம்ம தலைமுறையே எல்லாவற்றையும் கார்டுன்னு தான் அனுபவிக்க முடியும். நீங்க கடவுள் தாங்கிறதுக்கு என்ன ஐடி கார்டு வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட ஒரு ஐடி கார்டு கிடையாது. சொல்ல போனா ரொம்ப பின்னிங்கே முடியுறதா தான் நம்ம கடவுள் இருப்பார். 2500 வருஷமா அவர் பார்த்துட்டே இருக்காரு. இல்லை, இந்த கடவுளை இதுவரைக்கும் கவிதையில தான் நம்ம கொண்டாடிட்டே வரும். கவிதையில என்ன கொண்டாடிருக்கோம் நமக்கு தெரியும். தேவாரத்துல, திருவாசகத்துல நாம படித்த பிரபந்தத்துல எல்லாமும் கடவுளைத்தான் கொண்டாடுகிறது. கடவுளை நண்பனாக சொல்லுது, தோழனாக சொல்லுது, சரண்டர் பண்ணுது, கடவுளுடைய நேசத்துக்காக வேண்டுது, பெண்ணாக மாற்றி பாடுது, ஆணாக மாற்றி பாடுது. கடவுள் கவிதையினுடைய நிரந்தர உறுப்பினர். அதுலேயும் தமிழ் கவிதையில எப்பவுமே கடவுளுக்கு ஒரு இடம். கடவுளோடு உரையாடுவோம் தான் கவிஞர். அதுலேயும் கம்பனை போன்றவர்கள்லாம் கடவுளோட தோழமை கொண்டவனை போலவே கடவுளை கண்டவர். ராமன் அவருக்கு ஒரு தோழன். தோழனை போல ராமனை பேசக்கூடிய அணுகக்கூடியவர் தான் கம்பர். நம்மளுடைய திருவாசகத்தில் வரக்கூடிய, தேவாரத்தில் வரக்கூடியதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, யாரு கடவுள் அப்படின்னு கேட்டால் குளிர் தரு நிழல் அப்படின்னா கடவுள் அல்ல, இந்த குளிர்ச்சியான நிழல் தான் கடவுள். ஒரு மரத்தினுடைய குளிர்ச்சியான நிழல் ஒருவருக்கு என்ன தருகிறதோ அதுதான் கடவுளும் கொடுப்பாரு. அப்ப நமக்கு கடவுள் கவிதையில் இருக்காரு, உரைநடையில் வரவே இல்லை. புதுவை பத்தான் முதல்ல கையை கொடுத்து இருக்கிறார். நீங்க வாயா வந்து கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. கதைக்குள்ள வந்த கடவுள் என்ன பண்றாரு, ஒருத்தர் பார்க்கறாரு, ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா முதல்ல கடவுளை பார்த்த உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றாங்கன்னா, காபி குடிப்பா. ஒரு நவீன கவிதை கதை எப்படி இருக்குங்கிறதுக்கு எப்பவும் இருக்கிற உதாரணம் தான், கடவுளே நேரில் வந்தாலும் முதல் வேலை காபி பாருங்க, காபி குடிப்போம் குடிக்கிறாங்க. உதயபித்தன் எவ்வளவு பகடியான மனிதர்னா, அங்க போய் உட்காராங்க, பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் உட்காந்துருந்தான், அவன் மேஜையில அழுக்கா இருக்குன்னு சுத்தம் பண்ண சொல்றான், சர்வர் வந்து சுத்தம் பண்றான், இவன் உடனே டம்ளர்ல தண்ணி எண்ணி கையை கழுவிறான். அவன் மேஜ சுத்தமா இருக்கலாம், ஆனா பக்கத்துல அவன் கை கழுவிக்கிறான். காபி வருது, காபி குடிக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க கடவுளா இருக்கிறது பிரச்சனை இல்லை, பில்லு நீங்க கொடுக்கணும், அதுதான் முக்கியமான. அப்பதான் நீங்க கடவுள் நம்புவே அப்படின்னா, அவர் கடவுள் ஒரு பிரச்சனை நானே கொடுக்குறேன்னு பில் கொடுக்குறாரு. கடைக்காரன் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னா, கடவுள் கொடுத்த 100 ரூபாய்க்கு சில்லற கொடுக்கணும் இல்லையா, ஒரு கள்ள நோட்டு எடுத்து தரேன். கடவுள் எடுத்து பாக்குறாரு, கள்ள நோட்டு எடுத்து வந்தார். பிறகு என்னையா கொடுத்துட முடியாது, பரவாயில்ல பிச்சு போட்டு, ஏன்னா கடவுளுக்கு காசு பஞ்சமா இல்லையே. அப்ப கடவுளை அறிமுகப்படுத்துகிற புதுமைப்பித்தனுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, மனுஷனை போலவே கடவுள், மனுஷன் நம்மளுடைய ஆசைகள் எல்லாவற்றுக்குமான உருவம் தான். அப்ப நம்ம கவிதை எழுதியிருக்காரு, கடவுளை முன்னாடி தோணுனாரு, என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்பாருன்னு நினைச்சேன், அவரும் கேட்கல நானும் சொல்லல, ரெண்டு பேரும் மௌனமா பிரிஞ்சிட்டோம். ஏன் அப்படின்னா, எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு ஆள் என் கடவுளாக எடுத்து, புதுப்பித்தன் கதையில அவருடைய கடவுள் என்ன பண்றாரு, இவரை பாக்குறாரு, என்ன பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. அந்த மனுஷனோட வீட்டுக்கு போனா புதுப்பித்தன் சொல்றாரு, அந்த மனிதனோட வீட்டுல ஒரு குழந்தை இருக்க, ஆளோட மகன், அவ அப்பாவிட்ட ஓடி வந்து கேட்கிறா, அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்த அப்படின்னு. அவர் அவங்க அந்த அப்பா வந்து ஒரு வைத்தியர், தத்துவம் படித்தவர், அறிவாளி. பொதுவாக அறிவாளிகள் எல்லாருமே குழந்தைகள்கிட்ட பேசுறது போலதான் அவர் பேசுறாரு, என்னையே தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். உடனே அந்த குழந்தை சொல்றது, ஒன்னதான் தினம் வாங்கிட்டு வாங்கிட்டு. அப்ப நல்லா தெரிகிறது, குழந்தைகளுக்கு வீடு திரும்பி வரக்கூடிய அப்பா ஏதாவது வாங்கிட்டு சொல்லும் போது அப்பா திருத்தி போய் நிற்கிறார். சரி, அடுத்த வரி எழுதுகிறார், கடவுளும் திருத்தி போய் நின்றார். நன்றாக நமக்கு தெரியுது, கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைகளுக்கு கையில ஏதாவது வாங்கிட்டு, சும்மா வந்தா கடவுளா இருந்தாலும் குழந்தை ஏன் சும்மா வந்தேன்னு கேட்போம். இப்ப குழந்தைகளுக்கு கடவுளை கேட்கிற உரிமையும் இருக்கு, அப்படி கேட்கும் போது தலை முடிய வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இருக்கு. இந்த கதைக்குள்ள என்னெல்லாம் செய்தார் பாருங்க, ஒரு சின்ன கதை, ஆனா அந்த கதைக்குள்ள ஒரு கடவுளை அனுப்பி கடவுளை பற்றி பேச வைத்து, கடவுளை லௌகீக விஷயங்களில் ஈடுபட வைத்து, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு டான்ஸ் ஆடணும்னு விரும்புறாரு. ஒரு நாடகத்தில் போய் என்ன வேஷம்னா சிவன் வேஷம், அவர் தான் சிவன், ஆனா அவரே சிவன் வேஷம் போட்டு ஆடுனா அப்படின்னு சொல்றான். இவெல்லாம் கெட்டது சரியில்லைம்மா.